முடியாது எல்லாமே சாப்பிடவனே தான சத்து உள்ள எல்லாம் Hi friend, welcome to Happy Family Vlog. நீங்க என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா subscribe பண்ணிக்கோங்க. ஆளுங்கற பெல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற நோட்டிபிகேஷன் வரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே friends, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா friends, நான் வாக்கிங் போயிட்டேன். 1 hour வாக்கிங் போனேன். நம்ம வந்து இந்த பனி டைம்ல எந்திக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால தான் சில டைம் நான் ஊடையில போகாம விட்டுறேன். இன்னும் வந்து ரெகுலரா போகிறதுக்கு ட்ரை பண்ணனும். வாக்கிங் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மாடியில் இருக்க செடிக்கெலாம் தண்ணி ஊற்றலான்னு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தேன். செடி பார்த்தீங்க அப்படின்னா அன்னைய விட கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு. இன்னைக்கு கீரை சூப்பு போடலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் கீரை வாங்கிக்கிட்டு இருக்கேன். யார் யார் வீட்டில் மரங்கள் இருக்கோ கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாமல் கீரை சூப்பு போட்டு குடிங்க. நம்ம பொரியல் வந்து டெய்லியுமே எடுத்துக்க முடியாது. அது எல்லா குழம்புக்கும் நம்மளால் எடுத்துக்க முடியாது. அதனால் சூப்பு டெய்லி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாமல் குடிங்க. கிளம்பிட்டேடா பாப்பா தூங்குறாளா? தம்பிக்கு வந்து மிட்டம் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவன் வந்து டியூஷன் போகணும் அப்படின்ட்டு காலையில 6 o'clock எஞ்சி போய்கிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட், இன்னைக்கு நான் வெயிட் எவ்வளோ இருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. நேற்று வெயிட்டை விட பார்த்தீங்க அப்படின்னா 300 gram அதிகமாக இருக்குது. நான் வந்து என்ன சொல்வேன்னா சாப்பாடு வந்து நம்ம டயட்டில் இருக்கணும்னு கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் வந்து ஆயில் ஃபுட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஆயில் ஃபுட் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். பேக்கெட் ஐட்டம் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டேன். அதனாலே வெயிட் ஏறி இருக்கும். நம்ம வந்து ரெகுலராக வெந்நீர் எடுத்துக்கிறத மட்டும் விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கணும். அது மட்டும் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம வெயிட் லாஸில் வந்து அது ரொம்ப முக்கியமான ஒன்று. வெயிட் லாஸ் வந்து நான் 80 kg இருக்கும்போது எப்படி பண்ணேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துப்பேன், அப்புறம் வாக்கிங் போவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டை வந்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு இந்த மாதிரி தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து 15 kg கிட்ட வெயிட் லாஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் ரொம்ப நான் வந்து ஸ்ட்ரிக்டாக அந்த டயட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். டயட்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து கரெக்டாக பிரித்து சாப்பிட்றது, அப்புறம் நம்ம சாப்பிட்டோடனே தண்ணி எடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணுவேன். வாக்கிங் வந்து 2 times போவேன். காலையிலையும் போவேன், ஈவினிங் போவேன். இப்போ வந்து நான் 1 time தான் போகிறேன். எனக்கு வந்து இப்போ 5 kg வெயிட் லாஸ் ஆனால் போதும். அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி பண்ணால் நம்மளுக்கு ஸ்லோவாக வெயிட் லாஸ் ஆகும், அவ்வளோதான். அது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு. இப்போ கீரை சூப்பு எப்படி போடுறதுங்கிறது சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீரையை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 1 தக்காளி, 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் நம்ம சேர்க்கணும். அதுக்கப்புறம் 1 spoon அளவுக்கு சின்ன சீரகம் போட்டுக்கோங்க. வேணும்னா 2 spoons தட்டி போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை நல்லா இருத்து அதில் மிளகுத்தூள் உப்பு போட்டு குடிங்க. இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நான் கீரை சூப்பு வச்சுட்டு நான் உட்காந்து வார்ம் வாட்டரை குடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன். நான் வந்து வெனஸ்டே மீன் குழம்பு தான் வைப்பேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கமாண்டில், மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்ட்டு. நான் அதனால் அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் மேக்ஸிமம் எல்லா சமையலுமே கிராமத்து ஸ்டைலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன். நான் வந்து அதிகமாக சின்ன வெங்காயம் சேர்த்துப்பேன். இப்போ மீன் குழம்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம மசாலா அரைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதில் என்னெல்லாம் சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா தேங்காய், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் சின்ன சீரகம். இதை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போதே நம்ம வத்தல்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதையுமே சேர்த்து அரைச்சிக்கணும் அந்த தேங்காயோட சேர்த்து. இதில் வந்து அளவு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 spoon வத்தல் எடுக்கீங்க அப்படின்னா 1.5 spoon மல்லித்தூள் எடுங்க. நான் எப்போவுமே மல்லித்தூள் வந்து கொஞ்சம் கூட தான் சேர்ப்பேன். அப்புறம் கொஞ்சமாக நம்மளுக்கு மஞ்சத்தூள். நீங்கள் வத்தல் எடுக்கிற அளவுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்து இதை வந்து நம்ம மீன் சட்டியில் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மாங்காய், மிளகாய், தக்காளி இது, அதுக்கப்புறம் அதை கூட புளிக்கரைசல் இவ்வளோத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விட வேண்டியதான். அது கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் மீன் ஆட் பண்ணிக்கணும். இது அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம மீன் அலசிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மீன் வந்து அலசுறதுக்கு நம்ம கல் உப்பு கொஞ்சம் எடுத்துக்கிட வேண்டியதான். இதை நம்ம மீனை அலசிட்டு கடைசியாக போட்டு கல் உப்பு போட்டு விரவி நீங்கள் அலசினீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஸ்மெல் எல்லாமே போயிடும்.
நம்ம மீன் அலசிட்டு வர்றதுக்குள்ள அங்க மசாலா கொதி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து மீன் ஆட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். மீன் வந்து எப்பவுமே பொரிக்கிறதுக்கு நான் சால மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துப்பேன். அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். குழம்புல உள்ள மீன் எக்ஸ்ட்ரா இருக்க போய் அதுலயுமே ஒரு மூணு துண்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் என்ன சேர்க்கணும்னா வத்தல் தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்புத்தூள் இவ்வளவு தான். இதை சேர்த்து விரவி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மதியானம் போல் எடுத்து பொரிச்சோம் அப்படின்னா, இப்போ நம்ம காலையிலே வாங்குகிறோம், மதியானத்துக்கு நம்ம சாப்பிடும்போது பொரித்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து அதில் உப்பு மசாலா எல்லாமே பிடிச்சிருக்கும். மீன் குழம்புல வந்து மசாலா முறிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமே நம்ம தாளிச்சு ஊற்ற வேண்டியதான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு நிறைய எடுத்துக்கோங்க. நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இவ்வளோ தான் நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்க்க வேண்டியது. இப்போ சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்டைலில் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். பாப்பா வந்து மீன் குழம்பு எடுத்துப்பா. தம்பி வந்து மீன் குழம்பு விரும்பி சாப்பிடவே மாட்டான். அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்குள்ள. மீன் குழம்புனா அவனுக்கு பிடிக்காது. பாப்பா வந்து நம்ம தோசை இட்லி எதோட கொடுத்தாலும் அவள் சாப்பிட்ருவா. அவளுக்கு காலையில் தோசை வச்சு கேட்டா, அதனால டிஃபன் வந்து அவளுக்கு தோசையும் மீன் குழம்பும். அனுமா சாப்பிடுவா. இந்த சாப்பிட்டு அம்மா அதுக்கப்புறம் தலையெல்லாம் சீவி விடுறவா. சூடா இருக்கு பாத்து சுடுதுடா, போ சாப்பிடு போ. தலைய குடிமி போடணும். வீட்டு வச்சுட்டு போனோம் எப்படி வளரணும்? நீட்டா கிளம்பிட்டேன். சூப்பர். சாக்ஸ் போடுங்கடா அஜயமா. சாக்ஸ் போடு. கிளம்பு. பாய். அப்பா கிளம்பிட்டு. நீ கிளம்பு ஃபர்ஸ்ட். எடுத்து வைக்காம இரு. அம்மா ஷூ எடுத்தாரன் வச்சு தானே. ஒயிட் ஷூ எங்க போச்சு? போடுறா போடுறா. தங்கம் டைம் ஆகுது. இந்த ஒன்னொரு ஷூ. அனு தங்க பிள்ளை நேற்று லீவு போட்டாச்சு. இன்னைக்கு ரெண்டு டெஸ்டையும் சேர்த்து எழுதணும். நோவா ரெண்டு டெஸ்ட் இருக்கு. ஹிந்தி மேத்ஸ். இப்போ திருப்பி இங்கிலீஷ் வேற எழுதணும். நேற்று எழுதாதையும் வச்சுருவாங்கள. அண்ணன் காலையிலேயே டியூஷன் போயிட்டான். போயிட்டு படிச்சுட்டு வந்துட்டோம். நீ தூங்கிட்டுல இருந்த. நீ எஞ்சபுரம் தான் வந்தான்ல.
கிளம்புவோம். அவள் லஞ்ச் பேக் எடுத்துட்டீங்கல்ல, ஆமாம் சைக்கிளில் போயிடுவானா. பாய் அனுமா. சரி கிளம்பு கிளம்பு, டைம் இருக்குது கிளம்பு. அவன் வந்துடுவான்ப்பா, நீங்கள் போங்க. பாய் அனுமா. பாய் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எனக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு மசாலா ஜாமான் வாங்கி, ஆனால் திரிக்கலை. அதான் இன்றைக்கி மாடியில் வெயில் அடிச்சுட்டு இருக்கு, சரி காயை வச்சு திரிச்சிரும் அப்படின்ட்டு இங்கே மாடிக்கு கொண்டு வந்து காய வச்சிட்ருக்கேன். நான் எப்போவுமே வத்தலும் மல்லியும் மட்டும்தான் வாங்கி திரிப்பேன், மற்ற இதெல்லாம் வந்து நான் கடையில் பாக்கெட் தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சாம்பார் பொடி எல்லாமே நான் வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன், இப்போ கொஞ்ச நாள் எதுவுமே பண்ணலை. இனிமேல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். இந்த தேங்காய் வந்து எங்கள் தோட்டத்தில் உள்ள தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ். அதான் காய வச்சு அதுலேருந்து எண்ணெய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு காய வச்சிட்ருக்கேன். இன்னும் தேங்காய் நிறையா இருக்குது, சேர்த்து எல்லாமே உரித்து அதுக்கப்புறம் தான் நம்ம காய வச்சு நம்ம எண்ணெய்க்கு ரெடி பண்ண கொடுக்கணும். மாடியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நம்ம செடியில் ஏதாவது காய் இருக்கான்னு போய் பார்க்கலான்ட்டு போனேன். ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. சரி ஓகே, ஒரு கத்திரிக்காய் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு பார்த்தேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பூ தான் பூத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் மிளகாவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பூலாம் பூத்துருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம மாடி தோட்டத்தில் இருந்து காய்கள் பெயர்லாம் பறித்து நம்ம அது என்ன குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோவில் காமிக்கிறேன். நம்ம வீட்டிலே விளைஞ்சி அதை எடுத்து நம்ம சமைக்கிறது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் வந்து அவரைக்காய், அதுக்கப்புறம் சீன அவரைக்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் எல்லாமே நான் ஆல்ரெடி நான் பறித்து வச்சுருக்கேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. அதாவது நம்மளுக்கு கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டிலேருந்து வைக்கிறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் நல்லா இருக்குது, ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா முத்தி போயிடுது. மாடியில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி ஓட்ஸ் தான் எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி இந்த ஓட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை நட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு இது ஓட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க பாக்கெட்டு, அதுதான் ஒரு ரெண்டு கை அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆப்பிள், ஒரு வாழைப்பழம், இந்த ரெண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பால் வந்து ஒரு கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கிடுவேன். நான் பால் வந்து காஃபி டீ அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், ஆனால் இது ஓட்ஸில் வந்து நான் அதை சேர்த்துப்பேன், நம்மளுக்கு அதில் கொஞ்சம் சத்து சேரும் அப்படிங்கிறதுனால அதில் சேர்த்துப்பேன். அப்புறம் தேன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு அது தான். மீன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்ற டைமில் தான் பொரிச்சுப்பேன். அது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும், நம்ம மசாலா எல்லாமே நல்லா பிடிக்கும், நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக சாதம், அப்புறம் குழம்புல இருக்க மீன், அப்புறம் பொரிச்ச மீன். எனக்கு வந்து குழம்புல போடுற மாங்காய் வந்து ரொம்ப பிடிக்கும், அது ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வத்தல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு, வெயில் வந்து இன்றைக்கி நல்லா அடிச்சிச்சு, அதனால் வத்தல் காஞ்சிடுச்சு. இனிமேல் அதை அள்ளி வந்து நம்ம திரிக்கிறதுக்கு கொடுக்க வேண்டியதான். பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க, அதனால் அவங்களுக்கு கிருணி பழம் போட்டு வச்சுட்டா வந்து குடிச்சுப்பாங்க. எங்கள் பாப்பா வந்து விரும்பி சாப்பிட்றது இந்த ஒரு ஜூஸ் மட்டும்தான் குடிப்பாள்.
அதனால வந்து அவளுக்கு மற்ற எந்த ஒரு சத்துமே சேரலை அப்படிங்கிறதுனால இது வந்து அவள் கரெக்டாக வர்றதுக்குள்ளே போடணும் அப்படின்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உள்ளே இருக்க சீடெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு அரிப்பு வச்சு நம்ம அரிசி எடுத்துக்கலாம், அதில் உள்ள சாரெல்லாம். இதில் என்னென்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பாலும் நாட்டு சர்க்கரையும் தான் சேர்க்கணும். சீனி சேர்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்த் கிடையாது. இப்போ வந்து சம்மர் காலம் ஆரம்பிக்க போது இனிமே வந்து இந்த கிருணிப்பழம் எடுத்துக்கோங்க. இது வந்து எங்கள் ஊர் சைடு கிருணிப்பழம்னு சொல்லுவோம், ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் அவ்வளோ ஒரு ஹெல்த்து. என்ன தொங்க குடிக்கிற, கூட மாத்தாம குடிக்கிறேன்னா பிள்ளைக்கு அப்படி பிடிச்சது என்னது? பார்த்து கிளாஸ் இருக்கட்டும் பாப்பா, கிளாஸ் விழுங்கிற இப்படி அது எல்லாமே சாப்பிட வேண்டியதானே சத்துள்ள எல்லாமே. வில்லி பிளனி எனக்கு நீங்க ஐசே தரல. ஆ சொல்லு, வாயில குத்துங்க பாப்பா. கிளாஸ் கிளாஸ் பார்த்து பாப்பா, கிளாஸ் வாய்க்குள்ளே போயிரும் போலையே. தம்பி நான் உனக்கு திரும்ப திரும்ப சொல்ல முடியாது, போதும். எத்தனை மார்க் சொல்லுங்க? என்ன டெஸ்ட் வச்சாங்க இப்போ? மேக்ஸ். எத்தனைக்கு? பத்துக்கு. ஒரு அஞ்சு ரெண்டு வெக்கங்கட்டவனே. சும்மா சொன்ன ஒம்பது அதானே பார்த்தேன். நீ அப்படி மார்க் எடுக்க முடிய. வெரி குட், வெரி குட். இன்றைக்கி வந்து நான் டின்னர் எதுவுமே எடுத்துக்கல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஒரு 5:30 ஆயிடுச்சு. நான் கிருணிப்பழம் ஜூஸ் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன், அதனால் நான் டின்னர் எதுவுமே எடுத்துக்கல. என்ன ஜெய்மா? என்னது கை காமி? ஏதோ வச்சிருக்கான் உனக்கு. நம்பி வாங்கலாம் அண்ணங்கிட்ட, உனக்கு சாக்லேட் வந்திருக்கான். ஆரம்பிச்சிட்டீங்களா? அது மேட்டர் இல்ல, காசு பிரச்சனை இல்ல, கொண்டு வரான்ல. சூப்பர். பசங்களை வந்து டியூஷனுக்கு அனுப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து மல்லி வறுக்க போறேன். நான் எப்பவுமே மல்லியை வந்து வறுத்து தான் திரிப்பேன். நம்ம பச்சை மல்லியா திரிச்சோம் அப்படின்னா வந்து நம்ம குழம்புக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு வாசனையா இருக்காது. அதனால மல்லியை வந்து வறுத்துக்கணும். வறுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கருகிடக்கூடாது. மல்லி வந்து வறுத்தோடனே போய் திரிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா எப்படியுமே லேட் பண்ணிடுவோம். அதனால நான் வறுத்தோடனே போய் திரிச்சுட்டு வந்துட்டேன். திரிச்சுட்டு நம்மளுக்கு அது ஹீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது ஒரு பேப்பர் விரித்து அதை வாட வச்சுட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ரெகுலராக 1:00 வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.